ஈடுபாடு ஸ்ரத்தை. ஈடுபாடு ஸ்ரத்தை இந்த இரண்டும் ரெண்டு நேத்திரங்கள் மாதிரி. ஸ்ரத்தை என்றால் ரொம்பவும் அக்கறையாக கவனமாக செய்வது என்று பொதுவில் அர்த்தம் செய்து கொள்கிறோம். கவனக்குறைவாக இருந்தால் அஸ்ரத்தையாய் இருக்கிறான் என்கிறோம். ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை, ஃபேத் என்று முக்கியமான அர்த்தம். புத்திபூர்வமாக நிரூபிக்க கூடியவற்றிலும் பிரத்யக்ஷமாக பலனை தருவதிலும் நம்பிக்கை என்ற ஒன்றுக்கு இடமில்லை. இவற்றின் கீழ் வராத அதிருஷ்ட ஆத்மார்த்த விஷயங்களில் பெரியோர்கள், மெய்ப்பொருளை கண்டு உணர்ந்த முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஆச்சார அனுஷ்டானங்களில் நம்பிக்கை ரொம்பவும் அவசியம். பகவான் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், ஸ்ரத்தை உள்ளவன்தான் ஆத்மாவை பற்றிய அறிவு பெறுகிறான் என்கிறார் கீதை 4:39. ஸ்ராத்தம், ஸ்ரார்த்தம் என்று தப்பாக இரு போட்டு சொல்கிறார்களே, அது என்றாலே ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது என்றுதான் அர்த்தம். ஸ்ராத்தம், காரணம் கேட்காமலே நம்பி செய்ய வேண்டும். சயின்ஸ் படி சரியாய் வருகிறது, மனோ தத்துவத்துக்கு ஏற்றதாய் இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு உகந்ததாய் இருக்கிறது என்றெல்லாம் காரணம் பார்த்து கொண்டு ஆச்சாரங்களை ஏற்பது என்றால் அநேக ஆச்சாரங்களுக்கு இன்று நாம் உள்ள அறிவு வளர்ச்சி நிலையில் இப்படிப்பட்ட காரணங்களை காட்ட முடியாமலும் இருக்கும். அதனால் அவற்றை தள்ளிவிடுவது என்றால் ஒரே அனாச்சாரத்தில் தான் முடியும். சிலதை பண்ணுவது, சிலதை விடுவது என்பது பாதி கிணறு தாண்டுகிற கதைதான். இது அவநம்பிக்கை யுகம் என்றே வர்ணிக்கிறார்கள். தெரியாதவற்றை எப்படி நம்புவது என்று கேட்கிறார்கள். நமக்கு நேராக தெரியாத அதிசூக்ஷ்மமான விஞ்ஞான தத்துவங்களையும் ரிஷிகள் எப்படியோ தெரிந்து வைத்து கொண்டு அநேக ஆச்சாரங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் அல்லவா. இப்போது நாம் வைத்திருக்கும் லேபரட்டரி கருவிகள் ஆகியன இல்லாமலே இப்படி தெரிந்து கொண்டிருந்தவர்கள்தான். அதாவது மர்மமானதை எல்லாம் தெரிந்து கொள்ள அத்தீந்திரிய சக்தி பெற்றிருந்தவர்களே தான் நம் விஞ்ஞானத்திலே வராத ஆச்சாரங்களையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதால் இது நிஜமாயிருப்பதால் அதுவும் நிஜமாகத்தான் இருக்கும் என்று நம்பலாம். ஆச்சாரங்களில் திருஷ்டத்தில் தெரிகிற உண்மையே அதிருஷ்டமும் உண்மையாய்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு சாட்சியாயிருக்கிறது. நம்புவதற்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன். சத்தியமே பரம தர்மம் என்று அத்தனை சாஸ்திரங்களும் சொல்கின்றன. பொய் சொல்வது மகா பாபம் என்றும் அதற்காக எப்பேற்பட்ட நரகாவஸ்தைகள் பட்டாக வேண்டும் என்றும் சாஸ்திரக்காரர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சொன்னவர்களே பொய்யாக இது பாவம், இது புண்ணியம் என்று அதிருஷ்டம் என்ற பெயரில் எதையாவது சொல்லி தப்பித்து கொண்டு விடலாம் என்று விதிகளை எழுதி வைத்திருக்க முடியுமா? தங்களுக்கு ஏதோ ஒரு கிரேஸில் ரிவீல் ஆகியிருந்தாலொழிய, தெய்வ கிருபையில் வெளிப்பட்டிருந்தாலொழிய, அல்லது இன்ட்யூஷனாக ஹிருதயத்திலிருந்து சத்தியம் ஸ்புரித்திருந்தாலொழிய, சத்தியான் நாஸ்தி பரோதர்மஹ, சத்தியத்துக்கு மேலே எந்த தர்மமும் இல்லை என்று சொல்கிற சாஸ்திரக்காரர்கள் எந்த ஒரு விதியையும் செய்திருக்க மாட்டார்கள். என்னென்னமோ கொஞ்சம் கூட புரியாததாகவும் அநேக சாஸ்திர விதிகள் இருக்கிறதே என்று யோசிக்க கூடாது. இந்த புஸ்தகத்தை ஒரு புரட்டு புரட்டினால் எனக்கே கொஞ்சம் தலை சுற்றுகிற மாதிரி தான் இருக்கிறது. இது அவ்வளவும் செய்கிறது சாத்தியமா என்று இருக்கிறது. நான் மடாதிபதி, ஆச்சாரங்களை அனுஷ்டிக்க எனக்கு வசதி நிறைய உண்டு. நீங்களே வசதி செய்து கொடுக்கிறீர்கள். எனக்கே முடியுமா என்று இருந்தால் இந்த காலத்தில் டவுன் லைஃபில் மாட்டிக்கொண்டிருக்கிற உங்களை பற்றி என்ன சொல்வது. ஆனாலும் அவரவரும் முடிந்த மட்டும் அட்மோஸ்ட் பிரயத்னம் பண்ணணும். பாக்கியும் முடியவில்லையே என்று மனசார பச்சாதாபப்படணும். ரிட்டையர் ஆனவிட்டாவது இன்னும் எவ்வளவு ஜாஸ்தி பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணணும் என்று திருட சங்கல்பம், சபதமே பண்ணி கொள்ள வேண்டும். அப்போது பரமேஸ்வரன் நாம் சின்சியராக காரியத்தில் அனுஷ்டிக்கிற ஆச்சாரங்களை மட்டுமில்லாமல் மனசில் சின்சியராக நினைக்கிறதையும் மொத்தத்தில் சாஸ்திரத்தில் நமக்குள்ள ஸ்ரத்தையையும் பார்த்து நம்மை கைதூக்கி விடுவான். தர்மசாஸ்திர நூல் எதையோ புரட்டியபடி ஸ்ரீ பெரியவர்கள் இதையும் இனி தொடர்ந்து வருவதையும் சொல்கிறார்கள். நூலின் பெயர் தெரியவில்லை.